ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட இன்சட்டிவ் சதீஷ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பாக்சிங் தான். நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோ எதுவுமே வரல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருக்கு. அதனால் இனி நம்மளோட சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேமிங் சேனலாகவே போக போகுது. அதுக்காக என்னோட லிமிட்டை விட ரொம்ப அதிகமாகவே ஒர்க் பண்ணி ஒரு கஷ்டப்பட்டு ஒன்று வாங்கியிருக்கேன். நிறைய பேர் வாங்கி அன்பாக்சிங் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஒரு அன்பாக்சிங் பண்ணுறோம். ஏன்னா வாங்கியிருக்கோம், ரேட் ஒன்றும் கம்மியாக கிடையாது, ரொம்ப அதிகமாக கொடுத்து தான் வாங்கியிருக்கோம். ஸோ என்ன அந்த ப்ராடக்ட்னு தெரியணுமா? அப்படியே பார்த்து ரெடியாக இருக்கீங்களா? என்னடா ப்ராடக்டை காட்டுற, திருப்பி நீயே வரேன்னு பார்க்குறீங்களா? பார்க்கறது கொஞ்சம் ரெடியாக இருங்க. ப்ளே ஸ்டேஷன், இவர் தான் அவர், நம்ம ஃபேமிலியில் புதுசாக வந்திருக்கவர். இவரை வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கனவு மாதிரி எனக்கு. இது லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து வாங்கணுன்ற பிளானில் இருந்தேன். பட் எனக்கு இப்போ தான் வந்து இது வாங்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. ஸோ வாங்கியாச்சு. ஓகே, ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது எல்லாம் அப்படியே பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்தியன் வேரியன்ட்டு தான். 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க சோனியில். 8K இருக்குது, 4K 120 இருக்குது, HDR எல்லாமே இருக்குது. இதுதான் ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே எல்லா வீடியோலையும் இதை பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம கடமைக்கு நம்மளும் ஒன்று காட்டணும்ல. பேக் சைடு பாருங்கள். ப்ளீ லைக் நெவர் பிஃபோர் பார்த்துட்டிங்களா? சரி, இப்போது எல்லா சைட்லேயும் இதான் இருக்குது. ப்ளே ஸ்டேஷன் லோகோ, ப்ளே ஸ்டேஷன் PS5 இதே தான் இருக்குது ஃபுல் அண்ட் சைட், எல்லா சைடுமே. சரி வாங்க அப்படியே அன்பாக்சிங் பார்த்துடலாம். சீலை கட் பண்ண போகிறேன், பார்த்துங்க. இல்லை இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணும். ஏன்னா ரொம்ப காசு கொடுத்து ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். சீலை கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் திக்கு திக்கு திக்குன்றது தான் இருக்கிறது. அத்தி என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்குது? இருங்க கொஞ்சம் லாங்கில் வச்சே இருக்கலாம். தெரியுதுங்களா, நம்ம வீட்டு ஆள் இல்லைப்பா, அதனால தான். பாருங்க, ஓபன் பண்ணியாச்சு. இப்போ இது ஓபன் பண்ணுவோம். ஓகே, சேம் ஓபன் பண்ணதும் இது தான் இருக்கு. பார்ப்போம் என்னையா கொடுத்துருக்கீங்க, எப்படி ஓப்பன் பண்ணணுன்னு கொடுத்துருக்கீங்களா? சரி சரி, ஓகே. ஃபஸ்ட்டே ஒரு பாக்ஸ் இருக்குது, ஓப்பன் பண்ணிட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, ரிட்டர்ன் வெளியே எடுப்போம். இதெல்லாம் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆ, இப்படி எடுக்க இது ஓப்பன் இருக்க ஒரு ஈஸியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்க்கலாம். வைங்க, இப்போ ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்மளோட முக்கியமான ஒரு ஆயுதம் சிங்கிள் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கே. இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள், அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு வரேன். வா, வெளில ஒரு வழியாக எடுத்தாச்சு. எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக தாங்க இருக்குது. நல்ல வெயிட். தூக்கி வருமா வச்சாச்சு. ரொம்ப சுத்து சுத்தணும் போல, மொத்தமாக எடுத்துகிட்டு வருவோம். திஸ் இஸ் மை லவ்வபிள் PS5 இஸ் ரெடி நவ். வந்துச்சு. கொஞ்சம் தூக்க பயமாக தான் இருக்கு, செம்ம ஹைட்டாக இருக்கு. எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா நீங்களே பாருங்களேன், கிட்டத்தட்ட நம்ம கை அளவுக்கு இருக்கு, நம்ம கையோட அளவுக்கு இருக்குது. தென் பாக்ஸில், அந்த குட்டி பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணுறோம். குட்டி பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. யூசர் மேனுவல், இது எதுக்கு நமக்கு எதுக்குன்னு தெரியலை, வச்சுருவோம்.
இன்னொன்று இருக்குது, இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை, வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கான பவர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்லாதான் இருக்குன்னு நினைக்கிறேன், அதையும் ஓரமாக வச்சுருவோம். அண்ட் வேறு என்ன இருக்குது, எதுவும் ஒன்று கொடுத்துருக்காங்களே, என்ன இது, இந்த கீழே நம்ம வைக்கிறதுக்கான போர்டு ஒன்று, அந்த பிளாஸ்டிக் போர்டு ஒன்று இருக்குது, அது கொடுத்துருக்காங்க. அண்ட் HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க, என்ன ஏதோ ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே, நிறைய யூடியூப் சேனலில் நம்மளும் பார்த்துமே, ஸ்பீடு HDMIலாம் ஏதோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தெரியுதா, ஸ்பீடு HDMIன்னு கொடுத்துருக்காங்க, ஹை ஸ்பீடு HDMI. சரி ஓகே, இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. தென் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இந்த இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமானது, சின்ன வயசுலேருந்தே நான் கையில் பிடிச்சி விளாடணும்னு ஆசைப்பட்ட ஒன்று இங்கே இருக்குது, நல்லா கொஞ்சம் சாலிடாக வெயிட்டாக இருக்க மாரி தான் இருக்குது. இதை வந்து டிவியில் கன்வெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இது உங்ககிட்ட வரேன். இப்போ நல்லா தாங்க இருக்குது, சத்தம் கேட்குதா உங்களுக்கு, நல்லா தான் இருக்குது, டிவியில் கனெக்ட் பண்ணிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்மளோட இப்போ இந்த பாக்ஸில் இருந்தது, கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு ப்ளேஸ்டேஷன், ஒரு கண்ட்ரோலர், ஒரு பவர் கேபிள், ஒரு HDMI அண்ட் கீழே பேஸு, ரெண்டு யூசர் மேனுவல், ஒரு வாரண்டி கார்டு, டிவியில் கனெக்ட் பண்ணிட்டு வரலாம். செட் பண்ணியாச்சு, ஒரு திங் மறந்துட்டேன், இன்னும் கனெக்ஷன் கே வந்துடுச்சு கடைசியில், ஏற்கனவே கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ப்ளே ஸ்டேஷன் பட்டனை வந்து அழுத்த சொல்லுது. ஸோ நம்மளுக்கு வந்து யுனைடெட் கிங்டம் தான், வைப்ரேஷன் அப்படியே ஃபீல் ஆகுது. வைப்ரேஷன் அப்படியே ஃபீல் ஆகுது. Touchpad.